வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, கொசி ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பண்ணுறோம். கொசிங்கிறது ஜென்ரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் சோசியல் இன்சூரன்ஸ் அப்படின்னு சவுதி அரேபியாவில் புதுசாக ஒன்று கொண்டு வந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சவுதி எம்எல்பி. நம்ம சவுதி அரேபியாவில் புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, கான்ட்ரேட் காரங்களுக்கு கோசி அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கு. இந்த கோசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் ஒரு கான்ட்ரேட், இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த கம்பெனியில் எப்போ ஜாயின் பண்ணீங்க, உங்களுக்கு எவ்வளோ சேலரி, உங்களுக்கு எவ்வளோ இது அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்களே, ஸோ அந்த கான்ட்ராக்ட் ஃபுல்லாக ஒரு இதில் கொண்டு வந்துட்டாங்க, அதான் கோசிங்கிறாங்க. ஸோ அந்த கோசிங்கிறதுல உள்ள நீங்கள் உள்ளே போனீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ சேலரி, உங்களுக்கு எத்தனை வருஷம் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க, எத்தனை மாதம் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க, நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணி எந்த கம்பெனியில் இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் நீங்கள் புதுசாக இன்னொரு சேஞ்ச் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் வந்து ரெண்டு மூணு கம்பெனிக்கு மாறிட்டீங்க அப்படின்னா, எத்தனை கம்பெனி இப்போ மாறி இருந்தாலும் சரி, ஸோ அந்த டீட்டெயிலும் நீங்கள் எத்தனை வருஷம் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியும். நம்ம ஃபஸ்ட்டெலாம் நமக்கு எத்தனை வருஷம் கான்ட்ராக்ட் போட்டாங்க, சவுதி எத்தனை வருஷம் கான்ட்ராக்ட் போட்டாங்கன்னு நமக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ அதனால இங்கே எல்லா நிறைய பேர் இங்கே மாட்டி தவிச்சாங்க. ஸோ இப்போ அப்படின்னு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஈஸியாக இதில் கண்டுபிடிச்சலாம். இன்னொன்று, உங்கள் இனிமேல் எக்ஸிட் போகணுனாலும், இல்லை எக்ஸிட் போகணுன்னா இந்த அப்ளிகேஷன் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் இப்போ எக்ஸிட்லாம் போக முடியும். ஸோ அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சவுதி எம்எல்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படியே பெல் ஐக்கன் இருக்கும், அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிற மாதிரி. சரி வாங்க, இப்போ கோசிங்கிறது இதான் எப்படி உங்களை ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் க்ரோம் ஒன்று ஓப்பன் பண்ணிங்க, உங்கள் கூகுள் க்ரோம் அப்படின்னு அந்த கூகுள் க்ரோமில் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளில் போய் GOSI அப்படின்னு இருக்கும், அந்த GOSI கோசி அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி சர்ச் பண்ணிங்க. அப்போ டைப் பண்ணிட்டு கோசி லாகின் கொடுத்துட்டேன்னா, கொடுத்துட்டு சர்ச் பண்ணிங்க. சர்ச் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இருக்குது பாருங்கள், WWT அப்படின்னு இருக்குல்ல, இது நிறையா இருக்குது. இல்லை ஃபஸ்ட்டு லிங்க் வருங்க, இந்த ஃபஸ்ட்டு லிங்கே கிளிக் பண்ணிடுங்க. இந்த பாருங்க, ஃபஸ்ட்டு லிங்க் இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்க. அந்த ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணால் டைரெக்டாக உங்களுக்கு அந்த கோசி வெப்சைட்குள்ளே போயிடும். ஸோ அந்த கோசி வெப்சைட்குள்ளே போயிடும் பாருங்க, இந்த கோசி வெப்சைட்குள்ளே போய்ட்டு. ஸோ இதில் இங்கே கார்னரில் லாகின் அப்படின்னு இருக்கு, இது லாகின் இருக்குது, ரிஜிஸ்டர் இருக்கணும். ஸோ நம்ம லாகின்னா இப்படி பண்ணிக்கலாம், ஆனால் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் தான் பண்ணணும். ஸோ அதனால் ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அந்த ரிஜிஸ்டருங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ரிஜிஸ்டருங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு அஸ் பர் கான்ட்ரிபியூட்டர் எஸ்டாப்ளிஷ் அண்ட் ஆஸ்டபிள்ட்டு வருது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கான்ட்ரிபியூட்டர் தான் வரும், ஏன்னா அதில் தான் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கான்ட்ரிபியூட்டருக்கு தான் ரிஜிஸ்டர் பண்ணுவோம். நான் அடுத்த வீடியோவில் எஸ்டாப்ளிஷ்னா என்ன, ஹாஸ்பிட்டலிஸ்னா என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஃபஸ்ட்டு கான்ட்ரிபியூட்டர் தான் வரும். ஸோ அதை ரிஜிஸ்டர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ண ரிஜிஸ்டர் பண்ண மூணு ஸ்டெப்பாக ரிஜிஸ்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து IMA சவுதி நான் சவுதி. இப்போ நம்ம இந்தியாவில் வேலை பக்கம் வந்திருக்கோம், ஸோ அதனால் நான் சவுதின்னு உங்களுக்கு தெரியும். அது கீழே இப்போ இக்காமன் நம்பர், இதில் உங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் இக்காமன் நம்பர் கிளிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு உங்கள் இக்காமன் நம்பர் கிளிக் பண்ணிக்கணும். அது கீழே உங்கள் ஜிமெயில் ஐடி போட்டுக்கணும். இக்காமல் கிளிக் பண்ணிட்டேன், இக்காமல் போட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் இமெயில் அட்ரஸ் வருது பாருங்க, அடுத்து உங்கள் இமெயில் அட்ரஸ் கிளிக் பண்ணிக்கணும். அடுத்து உங்கள் இமெயில் அட்ரஸ், உங்களுக்கு எந்த இமெயில் அட்ரஸ் உங்களுக்கு ஆக்டிவேஷனுக்கோ அந்த இமெயில் அட்ரஸ் கிளிக் பண்ணுங்கள். இமெயில் அட்ரஸ் தெரியாதவங்க கூகுள் ப்ளே ஸ்டோரில் அந்த கார்னரில் இருக்கு பாருங்கள். ஸோ அதுதான் ஜிமெயில் அட்ரஸ். இதுக்காக நீங்கள் இப்போ ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த பாஸ்வேர்டு மறந்துடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், மறக்காத பாஸ்வேர்டை கிளிக் பண்ணுங்க. என்ன கேட்டால் நீங்கள் அப்சரில் என்ன பாஸ்வேர்டு போட்டுங்களோ அதே பாஸ்வேர்டு போட்டுங்க, ஏன்னா எல்லா கவர்மெண்ட்டு தானே, அப்சரும் இதுதான் கோசி அப்படி தானே. ஸோ என்ன கவர்மெண்ட்டுக்கோ அதே பாஸ்வேர்டு போட்டுங்க, அப்போ தான் நீங்கள் மறக்க மாட்டீங்க. ஸோ அதில் என்ன பாஸ்வேர்டோ அதை போட்டுங்க. கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு இருக்கும், கீழே அப்புறம் மொபைல் நம்பர் இருக்குது. உங்களுக்கு என்ன மொபைல் நம்பர் ஆக்டிவேஷன் இருக்கோ அந்த மொபைல் நம்பரை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு மொபைல் நம்பர் ஃபஸ்ட் இக்காமல் நம்பர், அடுத்து மெயில் ஐடி, அப்புறம் மொபைல் நம்பர், அப்புறம் வந்து உங்கள் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும். அப்சருக்கு என்ன பாஸ்வேர்டு அதே போட்டுக்கணும், அப்போ நம்ம மறக்கப்பட்டோம். கிரியேட் பாஸ்வேர்டு, அது கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு, ரெண்டு வாட்டி பாஸ்வேர்டு போட்டுக்கணும். பாஸ்வேர்டு போட்டுட்டு இந்த பாருங்கள், நான் பாஸ்வேர்டு போடுறேன். பாஸ்வேர்டு போட்டுட்டு பாருங்கள், இன்கரெக்ட் வருது. பாஸ்வேர்டு மறுக்கப்பட்டு இந்த கேப்சா இருக்குது பாருங்கள், 3199 அதை போட்டு 3199 அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஐ அக்ரிட்டு கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்படின்னு கொடுக்கணும். ப்ரொசீட்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கம்ப்ளீட் ஆகிடும் பார்த்தீங்க, ஃபஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகி. செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, உங்கள் நீங்கள் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓகேங்களா, பார்த்தீங்க என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வருது பார்த்துங்க, பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வருது. ஸோ அந்த ஓடிபியை இங்கே கிளிக் பண்ணிங்க, வெரிஃபைன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கோசி வெப்சைட் ரிஜிஸ்டர் ஆகிடும். இப்போ மேலே போயிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பாருங்க தெரியுது,
பாருங்கள் யூ ரெக்வஸ்ட் எக்ஸ்டென் கோசி ஆன்லைன் அக்கௌண்ட் ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லின்ட்டு. இப்போ லாகின் நவுன் இருக்குது, அந்த லாகின் நவுங்கிறத கொடுத்துங்க. லாகின் நவுன் கொடுத்தோன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு, யூசர் நேம் நம்ம இக்காமன் நம்பர் தான் யூசர் நேமாக இருக்கும். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ, நான் கூட சொன்னேன் அப்சர்ட் பாஸ்வேர்டு கொடுத்துருந்தா மறக்க மாட்டேங்கன்னு சொல்லுவேன். ஸோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்துரு, பாஸ்வேர்டு கொடுத்துங்க. அதுக்கப்புறம் ஒரு கேப்ச்சா இருக்கும், ஒரு நாலு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நாலு நம்பரையும் கொடுத்துட்டு இந்த ஒரு 3371 இருக்குல்ல, ஸோ 3371 அதை கொடுத்துட்டு லாகின் ஒரு பட்டனுக்கும் அந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த லாகின் ஒரு பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும், ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆகிடும், ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு உங்கள் டீட்டெயிலாம் பேக்கப் எடுக்க உங்கள் லோட் ஆகும். கொஞ்சம் நான் லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி லாகின் சக்ஸஸ்ஃபுல் வந்தோன்னா உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி இங்கே டைப் பண்ணி ப்ரொசீட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஓடிபி வந்துருச்சு, இந்த ஓடிபி 104 செகண்ட் ஓடிபி வந்துட்டு பாருங்கள், ஓடிபி வந்துட்டு, ஓடிபி வந்ததை மறுபடியும் வெரிஃபைன்னு கொடுத்துருங்க. மறுபடியும் வெரிஃபை அப்படின்னு இருக்கும், அந்த வெரிஃபை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த வெரிஃபை அப்படின்னு கொடுத்தாச்சு, வெரிஃபை கொடுத்தோன்னா ஓப்பன் ஆகிடும். பாருங்கள் ஓப்பன் ஆகிட்டு, ஓப்பன் ஆனால் இப்போ லோட் ஆகும், லோட் ஆகுனா உங்கள் பழைய டீட்டெயில்ஸாக எடுக்கணும்ல, நீங்கள் எத்தனை இயர்ஸாக ஒர்க் பண்ணுறீங்க என்ன இருக்கு தெரியாது, அது வரை லோட் ஆகுது. ஸோ அது லோட் ஆகும், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த லோட் ஆகின பிறகு உங்கள் எத்தனை நீங்கள் எந்த கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ணுறீங்க, முன்னாடி எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, இப்போ எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு எத்தனை வருஷம் கான்ட்ராக்ட், உங்களுக்கு எவ்வளோ சேலரி, நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணீங்க. ஸோ இது எல்லாமே இந்த எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதில் வந்துடும் பாருங்க. இப்போ லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதே இந்த கோச்சிங் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க பிரச்சு. இப்போ உங்களுக்குலாம் தெரியாதுல யார் எப்படி அவங்களுக்கு எவ்வளோ கான்டெக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க, நமக்கு எவ்வளோ சம்பளம் போட்டிருக்காங்க கவர்மெண்ட் வழியாக. ஸோ அதெல்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு லைட்டாக செக் பண்ணிங்க, கூகுளில் போய் செக் பண்ணுறது என்ன ஆகிட போகுது பார்த்திங்களா, வந்து எனக்கு டீட்டெயில் வந்து போய் இதுதான் என் கான்டெக்ட் நம்பரு, இக்காம நம்பரு, சர்டிஃபிகேட் வெரிஃபை ஆச்சு, இதில் கீழே ஃபுல்லாக வந்துருக்கு என் டீட்டெயில் வந்துருப்போம். நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணி, ஃபஸ்ட்டு ஜாயின் டேட்டு, கரண்ட், என் ஏஜ் எவ்வளோ, எவ்வளோ சேலரி, என் பேர் என்ன பாருங்கள், எவ்வளோ சேலரி. ஸோ இது எல்லாமே டீட்டெயில் வந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது எல்லாத்தையும் ஹைட் பண்ணி காட்டுறேன், ஆனால் இது எல்லாமே வந்திருக்கும் உங்களுக்கு. நீங்கள் லோட் பண்ணி பார்த்தா தெரியும். ஜஸ்ட்டு இதேமாதிரி ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ கான்டெக்ட் கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஓகேங்களா, இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு விஷயத்தையும் இது பண்ணணும். கண்டிப்பாக இந்த இது பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இப்போ கோசி இந்த அப்போ அந்த கூகுளில் போய் இதை ரிஜிஸ்டர் பண்ணுவேன், ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் உங்கள் இது எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஸோ அந்த தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கோசிங்கிறது இதை வந்து நீங்கள் ஜென்ரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் சோசியல் இன்சூரன்ஸுங்கிறத நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும். இதை ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ எந்த எந்த கம்பெனியில் எந்த இதில் எத்தனை கான்ட்ராக்டில் வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எத்தனை கான்டாக்டில் இருக்கீங்க, எந்த கம்பெனியில் பார்க்குறீங்க, நீங்கள் எந்த மந்தில் எத்தனை இயர் கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை இதில் எப்படி சர்டிஃபிகேட் டெவலப் பண்ணணும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சவுதி எம்எல்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனுக்கு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.